ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அல்ட்ரா க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டு மூணு வங்கி கணக்கு மற்றும் ஏடிஎம் உள்ளவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ க்ளோவருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் ஆன்லைன் பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது அதிகரிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வங்கிக்கு சென்று பணம் எடுக்கும் காலம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது ஏடிஎம் மூலமாக எந்த ஒரு இடத்திலும் பணத்தை எடுத்துக்கொள்ள முடிகிறது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆன்லைன் பண பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு யூபிஐ மூலமாகவே நம்ம பணத்தை வந்து அனுப்பிக்கிறோம், அதே மாதிரி பணத்தை வந்து பெற்றும் கொள்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான தகவலை வந்து ஆர்பிஐ தரப்புலேருந்து பகிர்ந்திருக்காங்க. ஸோ வங்கி வாடிக்கையாளர்கள் தங்களுடைய ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி தங்களுக்கு கணக்கு உள்ள ஏடிஎம்மில் ஒரு மாதத்திற்கு 5 முறை இலவசமாக பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற வங்கி ஏடிஎம்களில் மெட்ரோ நகர வாடிக்கையாளர்கள் 3 முறையும் பிற்பகுதி வாடிக்கையாளர்கள் 5 முறையும் இலவசமாக பணம் எடுக்கலாம். அதற்கு மேல் பணம் எடுக்கும் ஒவ்வொரு பண பரிவர்த்தனைக்கும் 21 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி தற்போது அறிவித்துள்ளது. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட வங்கியோட ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதே வங்கி ஏடிஎம்மில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மாதத்திற்கு 5 முறை பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே நீங்கள் வந்து வேறு ஏடிஎம்மில் எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரீயாக 3 டைம் எடுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும், அதாவது ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா 21 ரூபா சார்ஜ் வந்து பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா மெட்ரோ வங்கிகளில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளராக இருந்தாங்கன்னா 3 முறை தான் வந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் பணம் எடுக்க முடியும். நீங்கள் சென்னை இந்த மாதிரி பெங்களூர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்ரோ சிட்டிஸில் நீங்கள் பணம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட ஏடிஎம்மில், அதாவது உங்களோட வங்கி கணக்குகளுக்கும் உண்டான ஏடிஎம்மில் நீங்கள் பணம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து 3 டைம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏடிஎம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு உண்டான வங்கி ஏடிஎம்மில் நீங்கள் பணம் எடுத்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு 5 டைம் எடுக்கலாம். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு பேங்கில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஏடிஎம்மில் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 3 டைம் எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பண பரிவர்த்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஏடிஎம் சார்ஜும் பார்த்தீங்கன்னா 21 ரூபா கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்பிஐ தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏடிஎம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷனாக பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி ஏடிஎம்மில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு டைமும் 21 ரூபா வந்து சார்ஜ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு வந்து அப்படிப்படுது உங்களுக்கு பிரகாஷ். பாய், டேக் கேர்.